தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுச்சேரியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழை நள்ளிரவு வரை நீடித்தது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் விடிய விடிய மக்கள் அவதிப்பட்டனர். சாரம் ஆர்டிஓ அலுவலகத்தில் மரம் மதில் சுவர் மீது விழுந்ததில் 80க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கார்கள் சேதமடைந்தன. புசி வீதியில் மரம் சாய்ந்து 2 பைக்குகள் சேதமடைந்தன. மிஷன் வீதி சந்திப்பில் நிறுத்தி வைத்திருந்த கார் மீதும் மரம் விழுந்தது. சட்டசபை வளாகத்தில் உள்ள பழமையான அசோக மரம் வேரோடு விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டார். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவில் மட்டும் 39 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக கலெக்டர் வல்லவன் கூறினார். நேற்று நள்ளிரவு பெய்த இடி மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரியில் 59 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. பல்வேறு இடங்களில் பழமையான மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதுவரை ஏறத்தாழ 30 மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை, நகராட்சிகள், மின்துறை, வனத்துறை ஆகிய துறைகள் இணைந்து அங்கங்கே விழுந்துள்ள மரங்கள் அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு அதிகாலை முதல் நடைபெற்று வருகின்றது. இன்னும் சில இடங்களில் மின் விநியோகம் வழங்கப்படாமல் உள்ளது. அதற்குண்டான பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.